ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நாங்கள் இப்போ வந்து டெல்லியில் இருக்கோம். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வின்டர் டெல்லியில். இப்போ வந்து நவம்பர் 22, ஆனால் இப்போவே வந்து எங்களுக்கு இது வந்து அதிகமாக இருக்குது. இந்த குளிர் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 9 மணி அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக வந்து ஃபாகில் வந்து கவர் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ தனியாக போடுறேன். இப்போ இது வந்து நம்ம கிச்சன்லேருந்து இந்த வியூ வந்து விண்டோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே வந்து குளிர் அப்படின்றதால பாத்திரம் வந்து ஒரு தடவை தான் வந்து க்ளீன் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு 12 மணி 1 மணிக்கு நம்ம வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணோன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு நார்மலாக வரும். மற்ற டைமில் நம்ம தண்ணி திறந்தோன்னா பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்கும், கையெல்லாம் அப்படியே வெறச்சிரும். அதனால் வந்து ஒரு தடவை தான் பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இட்லி மாவு வந்து அரைக்கிறதும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் புளிக்காது. வின்டர் அப்படின்றதால கொஞ்சமாக வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி அரைச்சிட்டோன்னா இப்போ ஒரு மணி போல் நான் அரைச்சிட்டேன்னா நாளை காலைல வரைக்கும் இது வந்து அப்படியே விட்டுருவேன். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து புளிக்கும். இதே நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஈவினிங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம் மாவை புளிச்சிரும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டதால் எங்களுக்கு வந்து பொறுமையாக தான் வந்து மாவு வந்து நல்லா புளிச்சு வருது. இங்கே வந்து நிறையா புறா இருக்கும். நம்ம ஊரில் காக்கா இருக்க மாதிரி இங்கே வந்து நிறையா புறாக்கள் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட புறாலாம் வந்து பருந்து போகுது பாருங்கள். பருந்து கூட அது தூரமாக ஒரு பருந்து பறக்குது. புறா, பருந்து, கிளி இதெல்லாம் வந்து இங்கே டெல்லியில் நிறையா இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது. அரச மரம், ஆலமரம்லாம் வந்து நிறையா இருக்கிறதால இங்கே பேர்ட்ஸ் வந்து நிறையா வந்து தங்கும். எங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் வின்டர் டெல்லியில் அப்படின்றதால நாங்கள் ஆயில் ஃப்ரீ ஹீட்டர், அதுக்கப்புறம் ஹியூமிடிஃபையர், ஏர் ப்யூரிஃபையர் எல்லாமே வாங்கிட்டோம். அதனால் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஏர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இப்போ 400-500 ரொம்ப பீக்கில் இருக்குது. எப்பயுமே நாங்கள் வந்து விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். இப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த விண்டோ வந்து திறந்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 to 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயில் அடிக்கும். அந்த டைம்லே வந்து நம்ம துணியெல்லாம் துவச்சி காய போட்டுருவோம். மிஷின் துணி காயறதுக்கே இங்கே வந்து லேட் ஆகும். இந்த விண்டர் டைமில் நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணோன்னா அது காயவே காயாது. இந்த இடம்தான் வந்து பால்கனி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம துணி காய போடலாம். வெயில் நல்லா இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். வெயில் அடித்தாலுமே வந்து இங்கே பயங்கரமாக இப்போ வந்து பனி இருக்குது. குளிருது, வெயில் அடிச்சுட்டே வந்து குளிருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தோன்னா நமக்கு நல்லா வந்து ஓரளவுக்கு கதகதன்னு இருக்கும். ஆனாலுமே இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்தாலுமே நமக்கு வந்து குளிருது. கீழே பாருங்கள், ஒருத்தர் பெருக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு காது, ஏன்னா குளிரும் இல்லையா, அதனால் வந்து கவர் பண்ணிக்கிட்டு தான் வந்து அவர் வேலை செய்கிறாரு. இந்த பெரிய அரச மரம் இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்து நிறைய கிளிகள் வந்து ஈவினிங்கில் தங்கும். புறா, அதுக்கப்புறம் பருந்து, எல்லா விதமான பறவைகளும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்து எங்களால் வின்டரை சமாளிக்க முடியுது. நீங்கள் டெல்லியில் இருந்திருக்கீங்களா? டெல்லியில் இருக்கப்போ எப்படி வந்து வின்டரை சமாளிச்சிங்க அப்படின்றத எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது வந்து பாத்திரம் கழுவணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெல்ப்புக்கெலாம் வந்து ஆள் யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம வீடு பெருக்க, துடைக்க, பாத்திரம் கழுவ அது மாதிரி வந்து ஹெல்ப்புக்கு வந்து அங்கே நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வச்சுக்கலாம். இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம், ப்ளஸ் வந்து அவங்க எந்த டைமுக்கு வருவாங்க போவாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து நாங்களே தான் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் கையே வைக்க முடியாது. ஃபுல்லாக வந்து தண்ணி நல்லா கை வந்து விரைச்சிரும் அந்த தண்ணி ஜில்லுன்னு வர்றதுக்கு. இப்போ 12:00 ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கதை கதை கதைன்னு வருது. பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெல்லியோட கிளைமேட் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.